கல்யாண பரிசு சீசன் 1 வெற்றியை தொடர்ந்து இப்போ கல்யாண பரிசு சீசன் 2 டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இந்த சீரியலும் மக்கள் மனசை கவர்ந்து நல்லா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அதை நம்ம இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் பார்த்தாலே தெரியும். இந்த சீரியலில் வித்யா ரோலில் நம்ம ஸ்ருத்திகா மற்றும் அசோக் ரோலில் அர்ணவும் நடிச்சுட்டு வராங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேருக்காகவே இந்த சீரியல் பார்க்கறதுக்குன்னே பெரிய கூட்டம் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கல்யாண பரிசு அசோக் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். நம்ம அசோக்கோட உண்மையான பெயர் அஜ்மத் கான். சினிமாக்காக தன்னோட பெயரை அர்ணவ்னு மாற்றிருக்காரு. இவர் ஏப்ரல் 1989 பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போ 30 வயசாச்சு. ஆனாலும் பார்க்க இன்னும் கொஞ்சம் எங்காக தான் இருக்காரு. இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்க அறந்தாங்கி தாங்க. இவர் அங்கே இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இதுக்கடுத்து சென்னை வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிஎஸ்சி படித்தார். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ முடிச்சிருக்காரு. காலேஜ் ஸ்டடீஸ் முடிஞ்சதுமே மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அர்ணவ். இது மூலமாக தான் இவருக்கு 2014 சன் டிவியில் டெலிகாஸ்டான சக்திங்கிற சீரியலில் நடிக்க வாய்ப்பு வந்தது. இந்த சீரியல் இவர் ஆரியாங்கிற ரோலில் நடித்தார். இவர் நடித்த முதல் சீரியலும் இது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் நடித்ததுக்காக பெஸ்ட் ஆக்டர் டாக்டரேட் 2 அவார்ட்ஸும் வாங்கினார். அந்த சீரியல் 2015 மட்டும் டெலிகாஸ்ட் ஆச்சு. இதுக்கடுத்து கேளடி கண்மணிங்கிற சீரியலில் யுகேந்திரன்கிற ரோலில் நடித்தார். அர்ணவ் இந்த சீரியலில் நடித்ததுக்காகவும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினார். இதுக்கடுத்து பிரியசகி சீரியலில் நடித்தார். இப்போது கல்யாண பரிசு 2 சூப்பராக நடித்து லட்சக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து கல்யாண பரிசு சீரியல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதில் வர அசோக் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.